வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக செய்திகளை பார்க்கலாம் அரசு எதிர்க்கும் கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசு முழு ஆதரவு அமைச்சரவை நடத்த உள்ள போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என முதலமைச்சர் அறிவிப்பு மக்களவையில் திமுக பாஜக எம்பிக்கள் இடையே கடும் வாக்குவாதம் எட்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக டி பாலு அறிவிப்பு மத்திய பிரதேசத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி இரண்டு லட்சம் இழப்பீடு அறிவிப்பு உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் வறுமையை காரணம் காட்டி பிள்ளைகளின் படிப்பை நிறுத்தக்கூடாது பெற்றோர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுரை விரிவான செய்திகள் டெல்லியில் எட்டாம் தேதி கேரள அமைச்சரவை நடத்தவுள்ள போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கேரளத்தின் கடன் வாங்கும் வரம்பு மற்றும் வருவாய் பற்றாக்குறை மானியத்தை குறைத்த ஒன்றிய அரசுக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கேரள அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து அம்மாநில முதல்வர் பினராய் விஜயனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் நிதி கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதில் கேரள அரசின் உறுதிப்பாட்டை முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாடு அரசு தனது முழு ஒத்துழைப்பை கேரள அரசுக்கு வழங்க தயாராக உள்ளதாகவும் முக்கியமான சவாலை எதிர்கொள்ள கேரள அரசின் நடவடிக்கைகளோடு தமிழ்நாடு அரசின் முயற்சிகளையும் ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கிடையே டெல்லியில் நாளை மறுநாள் கேரள அமைச்சரவை நடத்த உள்ள போராட்டத்தில் திமுகவும் பங்கேற்கும் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கூட்டுறவு கூட்டாட்சியை நிலைநாட்டி மாநில சுயாட்சியை வென்றெடுக்கும் வரை நம் உரிமை குரல் ஓயாது என தெரிவித்துள்ள அவர் மாநில சுயாட்சி முழக்கத்தை பாசிச பாஜகவால் ஒருபோதும் அணைத்துவிட முடியாது என தெரிவித்துள்ளார் நிதி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் மாநிலங்களுடைய உரிமைகள் நிச்சயம் நிலைநாட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்துக்கு வெள்ள நிவாரண தொகை விடுவிப்பது தொடர்பாக மக்களவையில் திமுக பாஜக எம்பிக்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது நாடாளுமன்றத்தின் மக்களவையில் கேள்வி நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக திமுக எம்பி டி ஆர் பாலு குற்றம் சாட்டினார் தேசிய பேரிடர் நிதியை பிற மாநிலங்களுக்கு ஒதுக்குவது போல தமிழகத்துக்கும் பாரபட்சமின்றி ஒதுக்க வேண்டும் என்று ஆர் ராசா கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து மதிமுக எம்பி கணேசமூர்த்தி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோரும் தமிழகத்துக்கு வெள்ள நிவாரணம் ஒதுக்க கோரி மக்களவையில் பேசினர் டி ஆர் பாலு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒன்றிய இணை அமைச்சர் நித்யானந்த ராய் குறுக்கீடு செய்தார் இதனால் கோபமடைந்த டி ஆர் பாலு நீங்கள் எம்பியாக இருக்கவும் மத்திய அமைச்சராக இருக்கவும் தகுதி இல்லாதவர் என்று தெரிவித்தார் டி ஆர் பாலுவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை சிறிது நேரம் முடங்கியது இணை டி ஆர் பாலு அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டி பாஜக எம்பிகள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் திமுக பாஜக இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் திமுக எம்பிகள் மக்களவையிலிருந்து வெளியேறினர் டி ஆர் பாலுவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்பிகள் அமளியில் ஈடுபட்டதோடு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோஷமிட்டனர் இதையடுத்து டி ஆர் பாலுவின் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார் பின்னர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி டி ஆர் பாலு வெள்ள நிவாரண நிதி தொடர்பான கேள்விக்கு இணையமைச்சர் தெரிவித்தார் பின்னர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி டி ஆர் பாலு வெள்ள நிவாரண நிதி தொடர்பான கேள்விக்கு இணையமைச்சர் எல் முருகன் குறுக்கிட்டதாக தெரிவித்தார் தமிழகத்தை ஒன்றிய அரசு புறக்கணிப்பதை கண்டித்து எட்டாம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பாக திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய பிரதேச பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி இரண்டு லட்சம் இழப்பீடு அறிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் ஹர்தா நகரில் உள்ள பட்டாசு ஆலையில் திடீரென பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது இந்த வெடிவிபத்தில் பதினோருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் படுகாயமடைந்தவர்கள் போபால் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமைச்சர் உதய் பிரதாப் சிங் கூடுதல் தலைமை செயலாளர் அஜித் கேசரி மற்றும் இயக்குநர் ஜெனரல் ஹோம் கார்டு அரவிந்த் குமார் ஆகியோரை சம்பவ இடத்துக்கு நேரில் பார்வையிட்டனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதையடுத்து பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் நிவாரண நிதி வழங்கப்படுவதாக அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு இரண்டு லட்சமும் காயமடைந்தோருக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் அளித்துள்ளது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அதிமுக உட்கட்சி தேர்தல் முறையாக நடக்கவில்லை என தெரிவித்திருந்தார் சர்வாதிகாரமாக நடந்துள்ள நிர்வாகிகள் நியமனத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பதில் மனுவில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என கருத்து தெரிவித்துள்ளது இதனை அடுத்து அதிமுகவில் உட்கட்சி தேர்தல் முடிந்து பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது தமிழ்நாடு முழுவதும் புதிதாக பதினைந்தாயிரம் குடியிருப்புகள் கட்டுவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட கல்யாணபுரம் திட்ட பகுதியில் இருந்த பழைய வீடுகளுக்கு பதிலாக கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய வீடுகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் குடிசை மாற்று வாரியத்தை அறிமுகப்படுத்தியவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என தெரிவித்தார் மனிதராக பிறக்கும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும் அது என்ன கனவுனா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்காதா அப்படின்னு ஒரு கனவுதான் அதுல சென்னை போன்ற பெருநகரங்களில் உழைக்கும் மக்கள் தங்களுடைய வருவாயில் பெரும்பகுதியை வீட்டு வாடகை கொடுப்பதற்காகவே செலவிட வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு பல புதிய குடியிருப்புகளை நம்முடைய திராவிட மாடல் கழக அரசு தொடர்ந்து கட்டிக்கிட்டு வருகிறது என்ன சொல்லப்பா இதுக்கெல்லாம் அடித்தளமிட விதமாக இந்தியாவிலே முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை ஆரம்பித்தவர் யார்னா நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார் கலைஞர் அவர்கள் அந்த வாரியத்தை இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று பெயர் மாற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு தாமோ அன்பரசன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி செயலாளர் பின்ஹவ் குமார் வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பண மோசடி உள்பட பல்வேறு பிரிவுகளில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி செயலாளர் பின்ஹவ் குமார் வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தினர் அதேபோல் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது தமிழ்நாட்டில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவியை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கல்லூரி தேர்வுகள் முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் குற்றச்சாட்டு மீதான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல் தேதிகள் விரைவில் அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தோறும் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் அஜய் பது தலைமையில் தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் மல்லே மாலிக் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் தேர்தல் துணை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நாளை நடைபெறக்கூடிய ஆலோசனையில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல் ஆணையர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மேற்கொள்ள உள்ளனர் வறுமையை காரணம் காட்டி படிப்பை எக்காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் விண்ணப்பிக்கும் முறைகள் மற்றும் கல்வி உதவித்தொகை பெறும் முறைகளை அரசு பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் உயர்கல்விக்கான தெற்காசிய மாநாடு சென்னையில் நடைபெற்று வருகிறது மாநாட்டை தொடங்கி வைத்த பின் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பள்ளி படிப்பு உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பினை அளிக்க வேண்டும் என்பதை அரசின் முழு கொள்கையாக இருந்து வருவதாக தெரிவித்தார் இது குறிப்பாக ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களை இது போன்ற நாடுகளுக்கு நானே அழைத்து சென்றேன் போகின்ற இடத்துல எல்லாம் அங்கே இருக்கின்ற தமிழ் சங்கங்கள் தமிழ் மன்றங்கள் கூட்டுகின்ற அந்த கூட்டத்திலும் அவரோடு கலந்து கொள்ளும் பொழுது அங்கே இருக்கிற ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி அவங்க சொன்னாங்க ஸோ எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் கொடுக்குறோம் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம் நிறையா வேலைவாய்ப்பு இங்கே படித்து வேலை வேலைவாய்ப்பு தருகிறோம் என்று பல்வேறு விதமானதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தார்கள் ஸோ அங்கே இருக்கின்ற இப்போ ஜப்பான் கொரியா போன்றவர்கள்லாம் சொல்லும்பொழுது நம்முடைய நாட்டிலே எங்களுடைய மொழிகளை கற்றுத்தருவதற்கென்று தனியாக இடம் நான் இருக்கிறது ஏன்னா அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாமே எப்போதும் போல் ஒரு ஸ்டீடோ டைப்பாக ஒரே படித்ததே படித்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உலகம் முழுவதும் என்பதை அங்கே வலியுறுத்தினார்கள் ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இங்கே நாங்கள் சொன்ன பொழுது ஏன் அதை நாமளும் இங்கே அவங்க இங்கே இன்வைட் பண்ணக்கூடாது என்கின்ற வகையில் இன்றைக்கி வருகை தந்திருக்கேன் ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்கில் நான் விடைபெற்று சென்ற பிறகு அவர்கள் பேச இருக்கிறார்கள் அப்படி பேசும்போது நம்முடைய குழந்தைகளுக்கு அதில் எது எதெல்லாம் எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்குது எந்த மாதிரியான குரூப்ஸ் பிடிச்சிருக்கிறது என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் வருகை தந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வைத்த அந்த வேண்டுகோள் என்பது நீங்கள் மட்டும் பயன்பெற்றால் போகாது நீங்கள் ஒவ்வொரு ஒரு அம்பாசிடர்ஸாக ஒரு தூதுவர்களாக மாறி இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்பதை நீங்கள் வெள்ளிக்கொணர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் பிள்ளைகள் குறிப்பாக நம்முடைய அரசு பிள்ளை சார்ந்திருக்கிற மாணவர்கள்

கடந்த ஜனவரி மாத நிலவரப்படி எண்பதாயிரத்து இருபத்தி வழக்குகள் நிலுவையில் உள்ளது கடந்த மாதம் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து நானூற்று இருபது வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் நீதிமன்றங்களில் அறுபத்தி இரண்டு லட்சம் வழக்குகளும் மாவட்டம் மற்றும் தாலுகா நீதிமன்றங்களில் நான்கு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி பத்து லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் மூன்று நாள்கள் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மூன்று நாட்கள் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி ஆறு ஏழு தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது பிப்ரவரி பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் தமிழக அரசாங்கம் வருகின்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் துறைக்கான மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறுவது குறித்து அறிக்கை தெரிவிக்க கோரி கோவையில் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக முதலமைச்சர் சிறு குறு தொழில் முனைவோரை சந்தித்து அவர்கள் வைக்கும் கோரிக்கைகளை பரிசீலித்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு லெமன் ஸ்பூன் தவளை ஓட்டம் கோணி ஓட்டம் இசை நாற்காலி கல் குவிக்கும் போட்டிகள் நடைபெற்றது அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் கொடைக்கானலில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு துறை மற்றும் காவல்துறையினர் சார்பில் பேரிடர் காலங்களில் சேதங்கள் ஏற்படக்கூடிய பதினைந்து பகுதிகளை கண்டறிந்து அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி மைதானத்தில் பேரிடர் காலங்களில் ஏற்படும் இடையூறுகளில் இருந்து மக்களை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்த விழிப்புணர்வு முகாமை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நிகழ்த்தினர் இதனை கொடைக்கானல் கோட்டாட்சியர் ராஜா துவக்கி வைத்தார் கரூர் மாநகராட்சி ஆணையர் சுதா அவருக்கு உதவியாளராக பணியாற்றி வந்த ராஜசேகரை ஒருமையில் பேசியதற்காகவும் அலுவலகத்தில் பணிபுரிந்த ஊழியர்களை மிரட்டிய குற்றத்திற்காகவும் அவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் தற்போது சுதா மீண்டும் பணியை தொடர்ந்தால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என மாநகராட்சி அலுவலக ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தற்கொலை செய்து கொள்வதாக கூறி மிரட்டல் விடுத்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் மாதம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மரகதவள்ளி நிலத்தகராறு குறித்து பேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் காவல்துறையினர் இது குறித்து ஏதும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கத்தியை வைத்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார் அருகே இருந்த பெண் காவலர்கள் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்ட காவலர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிருப்பாக்கம் காவல் நிலையத்தில் மணிகண்டன் காவலராக பணிபுரிந்து வந்தார் இவர் பணிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓலக்கூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வந்த வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது பலத்த காயமடைந்து மேல்மருவத்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காவலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையில் வீட்டுமனை பட்டா வேண்டி குடியிருப்போர் வாழ்வுரிமை சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் மற்றும் ஆர் சேர்ந்த நிலங்கள் மற்றும் வீடுகளுக்கு பட்டா இல்லாததால் கோவை குடியிருப்போர் மற்றும் வாழ்வுரிமை சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடியை சந்தித்து பட்டா வேண்டி கோரிக்கை வைத்துள்ளனர் வேலூரில் இரண்டாம் நிலை காவலர்கள் சிறை காவலர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கான உடற்பகுதி தேர்வு நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் இரண்டாம் நிலை காவலர்கள் சிறை காவலர்கள் தீயணைப்பு வீரர்கள் என மொத்தம் தொள்ளாயிரத்து பனிரெண்டு விண்ணப்பதாரர்களுக்கு உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது இதனை வேலூர் சரக காவல்துறை துணை தலைவர் சரோஜ்குமார் தாக்கூர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் கோவை ஈஷா யோகா மையத்தில் முப்பதாவது ஆண்டாக மகா சிவராத்திரி விழாவானது வரும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படவிருக்கிறது தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை ரத யாத்திரை செல்ல இருப்பதாகவும் ஆதியோகி சிவனை தரிசிக்க முடியாத ஏழை மக்கள் ஆதியோகியை தரிசனம் செய்யலாம் என வேலூரில் ஈஷா யோகா மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மணிவண்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்திலிருந்து புறப்பட்ட ஆதியோகி ரதம் மொத்தம் நாலு ரதம் ஆதி வந்து நாலு ரதம் ஓவர் தமிழ்நாடு புதுச்சேரி அனைத்து மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட கிராமங்களுக்கும் வந்து பயணம் வந்து ஏற்படுது வேலூர்ல வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்து பத்தாம் தேதி வேலூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள நகரங்களுக்கும் வந்து பயணம் தென்கைலாய பக்தி பேரவை சார்பாக பக்தி மார்க்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக மக்களிடையே பக்தி மார்க்கத்தை கொண்டு வரும் விதமாக சிவபக்தர்களால் இந்த ஆதி யோகி ரதம் ஈஷா யோகா மையத்திலிருந்து புறப்பட்டு ஆலோ தமிழ்நாடு புதுச்சேரி வந்து சுற்றுப்பயணம் வந்து வருகிறேன் இதனுடைய துவக்கம் வந்து ஜனவரி ஐந்து ஈஷா யோகா மையத்தில் வேறொரு ஆதீனம் வந்து துவக்கி வச்சாரு மொத்தம் முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஆதியோகி ரதம் வந்து ஈஷா யோக மையத்தை வந்து சென்றடையுது பொன்னேரியில் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அங்கமுத்து தெருவை சேர்ந்தவர் ராஜசேகரன் தனியார் நிறுவன ஊழியரான இவர் கடந்த மூன்றாம் தேதி தமது வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை காணவில்லை என பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை நீலாங்கரை பாண்டியன் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்வில் மங்கள இசை கன்னியா பூஜை பிரம்மச்சாரி பூஜை உள்ளிட்ட அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மாலை உமா மகேஸ்வரனுக்கு திருக்கல்யாணம் இரவு ஸ்ரீ கங்கையம்மன் விஸ்வரூப அலங்காரத்தில் ஒய்யாலை திருநாடனம் வீதி உலா நடைபெற்றது மேலும் காலை மற்றும் பிற்பகல் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் சாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் நக்சலேட்டுகள் மத மோதல் ஆகியவைகளை தடுக்கும் வகையில் திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் மத்திய அதிவிரைவு படை கமாண்டர் சஜு தலைமையில் திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலைய ஆய்வாளர் நிர்மலாவிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் எழுபது கமாண்டோ படையினர் கிராம பகுதிகளில் தங்கி பயங்கரவாதிகளை கண்காணிக்க உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் காவலிப்பாளையத்தில் சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கல்லூரி சாலையில் உள்ள காவெலிப்பாளையம் அருள்சோதி நகர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் தார் சாலைகள் சரியில்லாததால் போக்குவரத்து செல்வதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதால் பொதுமக்கள் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் தினேஷ்குமாரை நேரில் சந்தித்து சாலையை சீரமைத்து தருவதோடு தங்கள் பகுதிக்கான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை மனு அளித்தனர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் காலநிலை மாற்றம் குறித்து கிரீன் பீஸ் சார்பில் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சுனாமி மற்றும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட புகைப்படங்கள் என பலவிதமான புகைப்படங்கள் மற்றும் பழைய பொருட்கள் ஆவணப்படுத்தப்பட்டன ஒரு ட்ரீ அது வந்து ஆந்திரப்பிரதேஷுன்றது ஒரு ஸ்டோரி அதை நாங்கள் க்ரியேட் பண்ணியது ஒரு சைக்ளோன் ஒரு மேங்கோ ட்ரீ பூர்ணமாக போச்சு அதை 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 பற்றி உள்ள ஸ்டோரி எடுத்துட்டு நாங்கள் அது ஸ்கல்ப்டர் ஒரு ஸ்கல்ப்டர் அது இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் லாரன்ஷியாஸ் கிச்சன்னு பேரில் வேறொரு இன்ஸ்டலேஷன் அது கேரளா ஒரு ஸ்டோரி கேரளா ஸ்டோரி பேஸ்ட் ஆகிட்டுள்ள ஒரு இன்ஸ்டலேஷன் ஆர் சைக்ளோன் அப்புறம் வேறொரு இன்ஸ்டலேஷன் வந்து சைக்ளோனை பற்றி சின்ன சின்ன மெசேஜஸ் புதுச்சேரியில் போலி ஆவணங்கள் மூலம் காந்தி வீதியில் உள்ள முந்திரி பருப்பு கடையை அபகரிக்க முயன்ற கோகுல் பெரிய கடை ஆய்வாளர் ஜெய்சங்கர் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட போவதாக சமூக ஜனநாயக இயக்கங்கள் அறிவித்திருந்தன காவல் நிலையம் முன்பு கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஜனநாயக இயக்கத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை

ஒரு கிலோ வெள்ளி எழுபத்து ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள இங்கிலாந்து மன்னர் சார்ஸ் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து நாட்டின் மன்னரான மூன்றாம் சார்ஸ் கடந்த மாதம் ஏற்பட்ட உடல்நலப் பிரச்சினை பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸ் விரைவில் குணமடைந்து ஆரோக்கியம் பெற இந்திய மக்களுடன் இணைந்து தாமும் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசு தலையிடுவதை எதிர்க்கும் கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசு முழு ஆதரவு கேரள அமைச்சரவை நடத்த உள்ள போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என முதலமைச்சர் அறிவிப்பு மக்களவையில் திமுக பாஜக எம்பிக்கள் இடையே கடும் வாக்குவாதம் எட்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக டி பாலு அறிவிப்பு மத்திய பிரதேசத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி இரண்டு லட்சம் இழப்பீடு அறிவிப்பு அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் வறுமையை காரணம் காட்டி பிள்ளைகளின் படிப்பை நிறுத்தக்கூடாது பெற்றோர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுரை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்